एक पीस आएगा या दो पीस आएगा। और ये क्या डाल सकते हैं, ये आपका जैसे पतीला जैसे है। ओ 400 ரூபாய் தாங்க, அந்த மூணு பீஸுமே வந்து 400 ரூபாய் தான். ये क्या है, ये சால்ட் பெப்பர் டாலனே கா. சோ கண்டிப்பா மறக்காம இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் வந்து பர்சேஸ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குல்தேவ் நாவல்ட்டி. ஸோ இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிச்சன் ஐட்டம்ஸு சில வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு கரெக்டான ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதே மாதிரி ரேட்டும் ரீசனபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப் தான். நீங்கள் வந்து வளையல்கா தெரு வழியாகவும் வரலாம், இல்லைன்னா நீங்கள் மேற்கு கோபுரம் வழியாக அதுக்கு எதிர்த்தாப்பில் இந்த ராதா நாவல்ட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும், அது பக்கத்தில் உள்ள சந்தில் வந்தீங்கன்னா லாஸ்ட் ஷாப் தான் இது. ஸோ வந்து நம்ம கிச்சனை வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நினைப்போம், ஒரு டைனிங் டேபிளில் வைக்கிற பொருட்கள் ஆகட்டும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஆயில் கண்டெய்னர் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ அதுவும் பார்த்துட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜு வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அது நான் ஆன்லைனில் பார்த்துருந்தேன், பட் அது இங்கே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் சர்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அது எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இல்லை வேறு ஐட்டம்ஸும் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் வாங்க. ஏ கித்னிக்கா 530க்கா, ஏ எக் பீஸ் ஆகா ஏ தோ பீஸ் ஆகா. ஸோ ரெண்டு பீஸ் உங்களுக்கு, ரெண்டு பீஸ் வந்து 530 ரூபாய் தான். நான் ஆன்லைனில் பார்த்தேன், கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் வந்தது. இது வந்து உங்களுக்கு எண்ணெயே வந்து உங்களுக்கு செதறாது. ஸோ இந்த இப்படி பிளாக் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. நீங்கள் அப்படியே தோசைக்கோ எதுக்கோ இப்போ ஊற்றுறீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி ஊற்றிட்டுருப்போம், அதெல்லாம் தேவையில்லை. சப்பாத்தி ஆகட்டும் இதுக்கெல்லாம் டக்குன்னு ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் உங்களுக்கு ஈஸி ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு. இங்கே உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இது ப்ரெஷர்ஸ் இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா சைஸஸ் இருக்குது, சின்னது பெருசு. ஸோ இது எத்தனை லிட்டர் இருக்குங்க? இது 1/2 லிட்டர். இது வந்து 300 சில்லறை தான் வரும், 300 கிராம் சம்திங் தான் வரும். ஸோ இது தான் 1/2 லிட்டர் பாட்டிலாம். ஸோ 1/2 லிட்டருக்கானது. பிரேஜி ஏ கே ஆ 4 பீஸ்க்கா, ஏ பி தேல் டால்னேக்கா, ஏ கே ஆ ஏ சால்ட் பெப்பர் டால்னேக்கா. ஸோ இதுவும் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றுறதுக்கு தான். ஸோ இது வந்து சால்ட் பெப்பர் அந்த இதுக்கான இது, இந்த பாருங்க. ஓகே, ஸோ நான் கூட எப்படியோ இருக்கும்னு நினச்சேன். இங்கே பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து க்ளோஸ் ஆகிடுது, இதுலேருந்து நீங்கள் இப்படி ஆயிலை ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்போ போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஸோ இது என்ன ரேட் வருது பையா? இத்தனை 1030 ரூபாய் உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம செராமிக் ஜாடிகள் தான் இருக்குது. ஸோ ஏ சப் கித்னே கார் செராமிக் மே கே டால் சக்தி ஏ ஊப்பர் வாலா ஜார் சப் சார் நமக். ஒரு ஏ கே டால் சக்தி ஏ ஆப்கா ஜசே பத்திலா ஜசே. நம்ம அந்த காலத்தில் வந்து மண்பானையிலலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் அடுக்கி நம்ம காலத்தில் வைப்பாங்க. பருப்பு ஒரு இதில் உப்பு கல்லுப்புலாம் வாங்கினோன்னா அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க, புளி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இப்போ நம்ம வந்து செராமிக்கில் வந்து அப்படியே அழகாக கிடைக்குது. ஏ கித்னிக்கா அப்படியா? ஓ 400 ரூபாய் தாங்க, அந்த மூணு பீஸுமே வந்து 400 ரூபாய் தான் செட்டு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிறது ரெண்டு பீஸு, பட் அது ஓ தீனே ஓ தோவே ஓபி தீனி ஆயிகா. ஸோ அதுவும் மூணு தான், பட் அவங்க டிஸ்பிளேயில் ரெண்டு தான் இப்போதைக்கு இருக்குது, பட் அதுவும் மூணு பீஸு தான் 400 ரூபாய்க்கு தான். ஓ உப்பருவாலா ஓ டாக்க திஜி ஹா ஏகே. இது நீங்கள் அழகாக உங்கள் டைனிங் டேபிளில் இதிலலாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படியே பம்ப்கின் மாதிரி இருப்பாருங்களேன் உப்பாபா, அதே கலரில் இருக்குது. ஏகே ஆஹே ஏ ஹேண்ட் வாஷ்கிலேயே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம வந்து வாங்கி வைப்போம், அதை வந்து நீங்கள் இந்த பாட்டிலில் நீங்கள் ஊற்றி கூட அழகாக வந்து உங்களோட ஹேண்ட் வாஷ்க்கு வச்சுக்கலாம். ஏ கித்னேக்கா ஆ 85. இங்கே பாருங்கள் இந்த செராமிக் வந்து வெறும் ஹேண்ட் வாஷ் வந்து 85. நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ்லலாம் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம், பட் இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. இஸ்கா ப்ரைஸ் கேவையா? ஆ 220 220 ரூபாய் தான். இது நீங்கள் சர்விங் பவுலாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக ஒரு மூணு சட்னி, வீட்டில் கெஸ்டெல்லாம் வருவாங்க அப்போ தான் நம்ம மூணு சட்னிலாம் பண்ணுவோம், அப்போ வந்து நீங்கள் இந்த சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லை உப்பு மிளகுத்தூள் இந்த மாதிரி கூட போட்டுட்டு அவங்களுக்கு சர்விங் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நல்ல யூஸ் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட போகும்போது அந்த சோம்பு சி இதெல்லாம் போடுவோம் தெரியுங்களா, ஸ்வீட்டு பாக்கு எல்லாமே அது கூட இதில் வச்சு கொடுக்கலாம்.
அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி மாடம், இவங்கக்கிட்ட வந்து நிறையா சைஸில் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து செராமிக் தான், இது வந்து குட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு பூஜை ரூமோ ஒரு ஹால்லேயே நீங்கள் வைக்கிறதுனா கூட இதை வச்சுக்கலாம். இல்லை இதுலேயே பெரிய சைஸ் இருக்குது. பையா ஓ ஐயனா ஏகியா ப்ரைஸ் ஆற ஏ ஓகே 185 150 எக்ஸோ பச்சாஸ் போல 150 ரூபா தான். ஸோ இது வந்து ரொம்ப சின்னது. பெருசு ஓகே நீங்க இது வந்து 450. இங்கே பாருங்கள் இதுவும் வந்து செராமிக் தான். இதை வந்து வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் அழகாக. ஓகே ஸோ இந்த கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக. கலர்ஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏ கித்தனை கதையா 200 ருபீஸ் தான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் இந்த கப் ஏ கித்தனை கார ஏ செட்டு 240 தான் சொல்கிறாரு. ஸோ இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளார் டெக்கரேஷனுக்கும் இங்கே வந்து ரொம்ப இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு மேலே இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது வந்து அப்படியே ஒரிஜினல் அந்த ஃப்ளாரோடது அந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஏ கித்தனை கவியா ரேட் ஹே 290 தான் இந்தது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா டிஃப்ரெண்ட்ஸான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் ரெகுலர் வந்து கப்ஸ் மட்டும் இல்லாமல் மக்கு ரெகுலர் கப்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த காஃபி மக்ஸு அதே மாதிரி பர்த்டே கிஃப்டெல்லாம் கொடுப்பீங்க இல்லையா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறதுக்கெலாம் அந்த மாதிரிக்கும் வந்து ஸோ இந்த மாதிரி காஃபி மக்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண வந்ததும் வாங்கிட்டேன் நான். ஸோ நான் கேட்டது அந்த ஃப்ரிட்ஜ் எக்ஸ்டென்ஷனு. ஸோ இது நீங்கள் வந்து அழகாக இங்கே பாருங்களேன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் செக் பண்ண போகும்போது இதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் தான் இங்கே வந்து நிறைய கிடைக்குது. உங்களுக்கு சில செலக்டிவ் பொருட்கள் மட்டும்தான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். நான் மாடுலர் கிச்சன் ஆக்குறோன்னு சொன்ன உடனே நம்ம வந்து கிச்சன் ஐட்டம்ஸையும் மாற்றிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஷாப்பில் கிடச்சிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மற்றது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இட்ஸ் பேர் ஃப்ரம் சுசித்ரா. பை பை.